வெல்கம் டு தி ஷோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் ஜோதிகா நடிச்சு சூர்யா ப்ரொடியூஸ் பண்ணி ஜே ஃப்ரெட்ரிக் டைரக்ஷன் பண்ணி அமேசான் பிரைம் ரிலீஸ் ஆயிருக்க பொன்மகள் வந்தாள். கொரோனா பிரச்சனையால தியேட்டர்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கேப்பில் படத்தை எப்படி ரிலீஸ் பண்ணுன்னு தெரியாமல் தவிச்சவங்களுக்கு இந்த மாதிரி ஓடிடி பிளாட்ஃபார்மில் படத்தை ரிலீஸ் பண்ணால் அதன் மூலமாக வரக்கூடிய வருமானமே நாங்கள் எடுத்த படத்துக்கு போதும்னு நினச்சவங்க தியேட்டரில் ரிலீஸ் பண்ணி அதன் மூலமாக கிடைக்கிற வருமானத்தை வேணான்னு விட்டு கொடுத்து இந்த ஓடிடி பிளாட்ஃபார்முக்கு நிறைய சின்ன படங்கள் போயிருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகிருக்க படம் தான் இந்த பொன்மகள் வந்தால். அமேசான் பிரைமில் இந்த படத்தை நீங்கள் பார்க்கணுன்னா 3 மாதத்துக்கு 329 ரூபா கட்டணும். அதுவே 1 இயருக்கு சப்ஸ்கிரிப்ஷனாக 999 ரூபா கட்டணும். இதில் வேற 30 நாள் ஃப்ரீ ட்ரையல்னு ஒன்று விடுறாங்க கிரெடிட் கார்டு வச்சுக்கிறவங்களுக்கு மட்டும். ஆனால் நிறைய பேருக்கு அந்த ஆப்ஷனே ஒர்க் ஆகலைன்னு அமேசானுக்கு கம்ப்ளைண்ட் போட்டுக்கிறாங்க. அமேசான் பிரைம் அதை கண்டுக்கிற மாதிரியே இல்லை. சரி வாங்க பொன்மகள் வந்தால் படத்தை பற்றி பார்ப்போம். இன்னைக்கு இந்த படம் ஓடிடியில் ரிலீஸ் ஆனாலும் ஆன்லைனில் எல்லாருமே தியேட்டரில் ரிலீஸ் ஆன படத்துக்கு எப்படி ரிவ்யூ கொடுப்பாங்களோ அதே மாதிரியே கொடுத்துருக்காங்க இந்த படத்துக்கும் ரிவ்யூவை. வேளக்கிழமை நைட்டு 12 மணிக்கு இந்த படத்தை போடுறதா சொல்லியிருந்தாங்க. ஆனால் 1 நாளுக்கு முன்னாடியே இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. காரணம் ஆன்லைனில் எல்லாரும் ஒரே நேரத்தில் இந்த படத்தை பார்க்கும்போது அமேசான் பிரைமோட சர்வர் கொஞ்சம் தடுமாறுன்றதுக்காக ஒரு நாளுக்கு முன்னாடி இந்த படத்தை போட்டாங்க. இந்த படத்துடைய டியூரேஷன் 2 மணி நேரம் தான். 11 மணிக்கு ரிலீஸ் ஆன இந்த படம் வெறும் 2 மணி நேரத்தில் நடுராத்திரி 2 மணிக்கே எல்லா பைரேசி மூவி சைட்லேயும் இந்த படம் அப்லோட் ஆகிடுச்சு ப்ளூரே குவாலிட்டியில். ஓடிடி பிளாட்ஃபார்மில் ரிலீஸ் ஆகிற படத்துக்கும் தியேட்டரில் ரிலீஸ் ஆகிற படத்துக்கும் இதுதான் வித்தியாசம். இந்த அளவுக்கு அச்சியசலா பக்கா பிரிண்டில் இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னா பைரசியில் பார்க்கணுன்னா குறைஞ்சது 1-2 வாரம் வெயிட் பண்ணணும். ஆனால் ஓடிடி பிளாட்ஃபார்மில் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணால் 2 மணி நேரம் போதும். இது ஒரு முக்கியமான பாயிண்ட். பொன்மகள் வந்தால் இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்ப்போம். ஊட்டியில் நிறைய சிறுமிகள் கடத்தப்படுறாங்க. அந்த குழந்தைகளை கடத்துகிற ஜோதின்ற பெண் எல்லா குழந்தைங்களையும் கொடூரமான முறையில் கொலை பண்ணி தன்னுடைய வீட்டுக்கு முன்னாடி புதைச்சி விட்டுறா. இதில் புதுசாக ஒரு குழந்தையை கடத்தும்போது 2 இளைஞர்கள் கையில் அந்த கொலகாரி சிக்கிடுறா. அவங்கக்கிட்ட இருந்து தப்பிச்சு அவங்க 2 பேரையும் சுட்டு கொண்டுட்டு போலீஸ்கிட்டையும் மாட்டிக்கிறா. போலீஸும் அந்த பொம்பளையை என்கவுண்டர் பண்ணிவிட்டு அந்த ஃபைலை 2004 க்ளோஸ் பண்ணுறாங்க. இத்தனை பிஞ்சு குழந்தைங்களையும் கொடூரமான முறையில் கொலை பண்ண அந்த கொலகாரியை ஒரு சைக்கோ கில்லர்னு சொல்லி கேஸை முடிச்சிடுறாங்க. 2004 முடிகிற அந்த கேஸ் 16 வருஷம் கழித்து அந்த கேஸை ஜோதிகா ரீஓபன் பண்ணுறாங்க. அந்த பெண் ஒரு சைக்கோ கொலகாரியே இல்லை, அவள் ஒரு தேவதனு ஒரு புது டேர்ம் எடுத்துகிட்டு வந்து கோர்ட்டில் வாதாடி ஜெயிக்கிறாங்களான்றது தான் மீதி கதை. இந்த மாதிரியான ஒரு த்ரில்லர் படத்தை மலையாளத்தில் நீங்கள் நிறைய படம் பார்த்துருக்கலாம். இந்த படத்துடைய மேக்கிங் ஸ்டைலும் மலையாள படம் மாதிரி தான் இருக்குது. சினிமாட்டோகிராஃபி ராம்ஜி, எடிட்டர் ரூபன், மியூசிக் 96 படத்துக்கு மியூசிக் பண்ண கணேஷ் வசந்தா. 96 படம் மாதிரியே நிறைய சென்டிமெண்டான பேக்ரவுண்ட் மியூசிக் படம் ஃபுல்லாக போயிட்டே இருக்கு. இது ஒரு கோர்ட் ட்ராமா படம். படம் ஃபுல்லாக கோர்ட்டுக்குள்ளே எப்படி வாதாடுறாங்க அப்படின்றத வச்சு இந்த முழு படத்தையும் எடுத்திருப்பாங்க. அந்த கோர்ட்டுக்குள்ளே நடக்கிற சீன்ஸ் ரொம்ப ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட சுவாரஸ்யமாக இருந்தால் மட்டுமே தான் இந்த படம் ஆடியன்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். வெறும் டயலாக்ஸை வச்சு இந்த மாதிரி படங்கள் போகிறதால படத்தில் எதிர்பார்க்கவே முடியாத சில முடிச்சுகள் அவிருக்கும்போது தான் ஆடியன்ஸ்க்கு அந்த படம் ஒரு புதுமையான அனுபவத்தை கொடுக்கும். இந்த படம் அந்த மாதிரி ஆடியன்ஸை எங்கேஜிங்காக வச்சுருந்தா கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட படம் ஆரம்பித்து இன்டர்வல் வரைக்கும் இந்த படம் ஆடியன்ஸை எங்கேஜ்மெண்ட்டாக ரொம்ப நல்லாவே வச்சுருந்தது. படம் பார்க்குற எல்லாருக்குமே அடுத்து என்ன நடக்கும்ன்ற எதிர்பார்ப்பை உண்டாக்குச்சு. ஏன் இன்டர்வலுக்கு அப்புறமும் ஒரு கால் மணி நேரம் படம் நல்லாவே இருந்தது. இந்த படத்தில் ஆல்மோஸ்ட் முக்கா கடலை ஓரளவுக்கு நல்லாவே தாண்டிட்டாங்க. லாஸ்ட் ஒரு அரை மணி நேரம் படத்தில் எந்த ஒரு புதுமையும் இல்லாமல் ரொம்ப ஃப்ளாட்டாக சாதாரணமாக இந்த படத்தை முடிச்சிட்டாங்க. எதையோ பெருசாக பண்ண போகிறாங்க, திருஷ்யம் பாப்பனாச மாதிரி யாருமே எதிர்பார்க்காத புதுவிதமான ஆச்சரியங்களை நிகழ்த்த போகிறாங்கன்னு கிளைமேக்ஸில் ரொம்ப ஆவலோடு இருந்து பார்த்தோம். ஆனால் அந்த மாதிரியான நல்ல காரியங்கள்லாம் இந்த படத்தில் பண்ணவே இல்லை. ஒருவேளை அந்த மாதிரி நம்ம யூகிக்கவே முடியாத ஒரு வலுவான கதையும் திரைக்கதையும் இந்த படத்தில் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் இன்றைக்கி வேறு லெவலில் ஹிட் ஆகிருக்கும். இருந்தாலும் இந்த படத்தின் மூலமாக ஜோதிகாவும் சூர்யாவும் இந்த சொசைட்டிக்கு சொல்ல வந்த மெசேஜை ரொம்ப தெளிவாக நேர்மையாக எடுத்து சொல்லிட்டாங்க. குறிப்பாக இந்த படத்தை பெண்களுக்கான படம்னே சொல்லலாம். ஆண்களுக்கு வர ஒப்பீனியன் என்னவோ சுமாராக இருந்தாலும் பெண்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அஜித்துடைய நேர்கொண்ட பார்வை படம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நிச்சயமாக இந்த படம் ரொம்ப பிடிக்கும். ஒரு ப்ராஸ்டியூட்டாக இருந்தாலும் அந்த பெண்கிட்ட அத்துமீறி நடந்தால் யாராக இருந்தாலும் தண்டனை கொடுத்தே ஆகணுன்றது தான் கதையோட முக்கிய கரு. இந்த சமூகத்தில் வாழ்கிற ஒரு தப்பான பெண்ணாக இருந்தாலும் அந்த பெண்ணுக்கு தப்பே நடக்கக்கூடாதுன்றது தான் அந்த படத்துடைய முக்கிய மையக்கரு. அந்த படம் என்ன தான் நார்த் இந்தியாவில் பெருசாக ஓடினாலும் தமிழ்நாட்டில் இருக்க பல பேருக்கு அந்த படத்தில் ஒரு நெருடல் இருக்குது. காரணம் அந்த படத்துலேயே அப்படி ஒரு டைலாக் வரும்,
இந்த மாதிரியான பெண்களுக்கு இப்படித்தானே நடக்கும்னு எந்த மாதிரியான பெண்ணா இருந்தாலும் தப்பு செஞ்சா தண்டனை கொடுத்தே ஆகணுன்றதுதான் நேர்கொண்ட பார்வை. ஆனா இந்த பொன்மகள் வந்தால் படத்துல அப்பாவே இருக்கிற பல குழந்தைகளுக்கு அநியாயங்கள் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. தமிழ்நாட்டுல இந்த சென்டிமெண்ட் ரொம்பவே ஒர்க் ஆகும். இலகிய மனம் படைத்தவர்கள் படத்துடைய செகண்ட் ஹாஃப்ல கண்கள் கலங்கி விடுவார்கள். அந்த அளவுக்கு படு பயங்கரமான சோக காட்சிகள் படத்துல இருக்கு. படம் முடிஞ்சு என் டைட்டில் கார்டு போடும்போது சூர்யாவோட வாய்ஸ் வருது. சூர்யா முடிஞ்ச அளவுக்கு இந்த சொசைட்டிக்கு ஏதோ நல்லது பண்ணணும் முயற்சிக்கிறாரு. அந்த நல்லதை சினிமா மூலமாவும் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அதுக்காக இந்த படத்தை எடுத்திருக்காரு. இனிமேலும் இது மாதிரி நிறைய படம் எடுப்பார் போல. இந்த மாதிரி படங்கள் பெருசா ஓடுதோ இல்லையோ, ஆனா இது போன்ற மக்களுக்கு தேவையான நல்ல முயற்சியை பாராட்டலனாலும் பரவாயில்ல, நிச்சயமா முதுகலை குத்தக்கூடாது. அந்த விதத்தில் சூர்யாவுக்கு நாம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த படத்தை ரொம்ப கரெக்டாக எடுக்கிறேன்னு நினச்சிட்டு ஒரு சில சீன்ஸில் யதார்த்தத்தை மீறி ரொம்ப செயற்கையாக இந்த படம் இருந்திருக்கு. இந்த படத்தில் வர மொத்த நல்ல சீனையும் நானே தான் பண்ணுவேன்னு ஜோதிகா ஒத்த காலில் நின்னது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியுது. இந்த படத்தில் அவங்க பண்ண இந்த காரியத்தால் அவங்களுக்கே அது வினையாக அமைஞ்சுது. கவுண்டமணி செந்தில் காமெடி மாதிரி அவரே தான் இவர், இவரே தான் அவர்ன்ற மாதிரி எல்லா சீன்லேயும் நான் தான் நடி பண்ணிட்டு மொத்த கேரக்டரையும் அவங்க ஷோல்டரில் ஏற்றிக்கிட்டாங்க. சரி, அப்படியே அந்த படத்தை விட்டு போயிருந்தாலும் பரவாயில்ல. கிளைமேக்ஸில் லைட்டாக கதையை மாற்றி கிளைமேக்ஸில் இவங்க ட்விஸ்ட்னு வச்ச சீன்ஸால் இவங்க பண்ண பர்ஃபார்மன்ஸ்லாம் அப்படியே புஷ்ஷுன்னு போயிடுச்சு. இந்த படத்தில் தெரிஞ்சோ தெரியாமலையோ பார்த்திபனை ஒரு முக்கியமான கேரக்டரில் உள்ளே போட்டாங்க. அவர் மட்டும் இந்த படத்தில் இல்லைன்னா இந்த படம் ஒரு கட்டத்துக்கு மேலே ராதிகா எடுத்த மெகா சீரியல் மாதிரி போயிட்டுருக்கோம். இந்த படத்தை நம்ம படமாக பார்க்க வச்ச பெரும்பங்க பார்த்திபனே எடுத்துக்கிறாரு. அது மட்டும் இல்லை, இந்த படத்தில் நிறைய லாஜிக் மிஸ்டேக்ஸ், யதார்த்தத்தை மீறின ஒரு சில சீன்ஸ் இதில் இருக்குது. பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக பாக்யராஜ் கூட இருந்தோம், செத்து போன பொண்ணை அவங்க எதுக்கு மண்ணுக்குள்ளே புதைக்கிறாங்க, எதுக்கு தலைமறைவாக இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் எதுக்கு திருப்பி போலீஸ்கிட்ட சரண்டர் ஆகிறாங்க அப்படின்ற சீன்ஸுக்கெல்லாம் ஒரு கிளாரிட்டியே இருக்காது. பாக்யராஜ் நினச்சிருந்தா இந்த கேஸை வேறு விதமாக ஹேண்டில் பண்ணி பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணுக்கு நியாயமான முறையில் இந்த சட்டத்தின் மூலமாகவே காப்பாற்றப்பட்டிருக்கலாம். இந்த படம் முக்காவாசி முடியும் போதே படத்தில் முக்கிய கேரக்டரான பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணும் இறந்து போயிடுறாங்க, சைக்கோ ரேபிஸ்டாக சொல்லப்போகிற அந்த பசங்களும் இறந்து போயிடுறாங்க. ஸோ இந்த படத்தில் கோர்ட்டில் வாதாடி வாதாடி காப்பாற்றுறதுக்கும் ஆள் இல்லை, தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கும் பெரிய வில்லனுங்கள் இல்லை. அதுவே இந்த படத்துக்கு மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட். அதுக்கப்புறம் தான் இந்த படம் போகிற போக்கே திசை மாதிரி ரொம்ப ஸ்லோவாக போகுது. ஜோதிகா இந்த படத்தில் இருக்கிறது என்ன ஒரு பெரிய நல்ல விஷயம்னா, இந்த கதையவே வேறு யாருனா எடுத்து நடிச்சிருந்தாங்கன்னா இந்த படத்தை ஆண்களே பார்க்கவே முடியாத மாதிரி கொஞ்சம் அருவறுப்பாக கொடூரமாக எடுத்திருப்பாங்க. ஜோதிகா இருக்கிறதால என்னவோ அந்த அளவுக்கு கோரான சீன்ஸ் இந்த படத்தில் இல்லை. கொடூரமான கற்பழிப்புகளை பற்றி ஜோதிகா பேசும்போது அந்த சீன்ஸ் எல்லாம் அவங்க கண் கலங்கி வாயிலே பேசி முடிச்சிடுறாங்க. ஒருவேளை அதை விஷுவலாக காமிச்சிருந்தா இந்த படம் நிச்சயமாக ஏ சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கும். இந்த படத்துடைய லாஸ்ட் ஹாஃப் அன் அவர் மட்டும் சரி கட்டியிருந்தாங்கன்னா தவிர்க்கவே முடியாத ஒரு தரமான சூப்பர் ஹிட் படமாக இந்த படம் வந்திருக்கும். அதை இவர்கள் கோட்டை விட்டுட்டாங்கன்னு சொல்லணும். இந்த படத்துக்கு 100 மார்க்கு எவ்வளோ கொடுக்கலாம்னா, இப்படி ஒரு நல்ல கான்செப்ட் இவங்க கையில் எடுத்ததுக்காகவே இவங்க பாஸ் மார்க் நிச்சயமாக வாங்கிடுவாங்க. அதுலேயும் இந்த படத்துடைய மொத முக்காவாசி நல்லா இருக்கிறதால இந்த படத்துக்கு ஆல்மோஸ்ட் நீங்கள் 70 மார்க் கொடுக்கலாம். ஆனால் இந்த மாதிரியான படத்தை தியேட்டரில் ஒரு பிக் ஸ்க்ரீனில் தான் பார்க்கணுன்ற அவசியம் ஆடியன்ஸ்க்கு கிடையாது. டிவியில் பார்க்கக்கூடிய குவாலிட்டியில் தான் இந்த படம் இருக்குது. டிவியில் காட்டுற வெப்சீரிஸ் குவாலிட்டியில் எடுத்த மாஃபியா படத்தெல்லாம் தியேட்டரில் ரிலீஸ் பண்ணி நல்லா காசு பார்த்துட்டாங்க. இனிமேல் ஒரு படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகும்போது ஆடியன்ஸ் நிச்சயமாக கண்டுபிடிச்சிருவாங்க இது தியேட்டரில் பார்க்க வேண்டிய படமா, இல்லை வீட்டில் டிவியில் பார்க்க வேண்டிய படமா, இல்லை டிவியில் கூட பார்க்க முடியாத கொடுமையான கண்டறவிலான்ட்டு இன்னும் கொஞ்ச நாளில் இதுக்கெல்லாம் ஒரு டிஃப்ரென்ஷியேட்டை வகுத்துக்கிட்டு படத்தை தனித்தனியாக பிரித்து பார்க்க போகிறாங்க. இனி வரும் காலங்களில் ஒரு சில குப்பை கதைகளை கொண்ட படங்களை தியேட்டரில் ஆடியன்ஸ் நிச்சயமாக போய் பார்க்க மாட்டாங்க. ஒரு பெரிய ஹீரோ நடித்து ஒரு பெரிய பட்ஜெட்டில் எடுத்த படத்தை 1000 பேருக்கு நடுவில் உட்காந்து வெவ்வேறு ரசனைகள் கொண்ட மக்களோட ஒரு படத்தை பார்க்கும்போது கிடைக்கிற சந்தோஷம் நிச்சயமாக டிவியில் பார்க்கும்போது கிடைக்காது. தியேட்டரில் படம் பார்க்க வர ஆடியன்ஸோட மென்டாலிட்டி வேணால் மாறலாம், தியேட்டர்ஸ் என்றும் அழியாது. தியேட்டரில் ஒரு படத்தை பார்க்கும்போது ரொம்ப உன்னிப்பாக பார்ப்போம், நம்ம கவனங்கள் சுத்தமாக சிதறாமல் பார்ப்போம். ஒரு சீனை ஒரு டயலாகை தவறு விட்டாலும் திரும்பவும் அதை நம்ம பார்க்கவே முடியாது. திடீர்னு பார்த்தா ஆடியன்ஸ் பல பேர் சிரிச்சுட்டு இருப்பாங்க, என்னடா பேசுனாங்க அப்படின்னு பார்த்தா அந்த டைலாகை நம்ம விட்டுட்டுருப்போம். ஸோ சுத்தமாக கவனம் செதறாமல் முழுசாக அந்த படத்தை தியேட்டரில் நம்ம பார்க்கும்போது கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வீட்டில் கிடைக்காது. அதேமாதிரி படத்தில் பண்ணுற ஒரு சில லாஜிக் மிஸ்டேக்ஸை தியேட்டரில் ஆடியன்ஸ் போகிற ப்ராப்ளம் மறந்து விட்டுருவாங்க. ஆனால் இந்த மாதிரி ஓடிடி பிளாட்ஃபார்மில் படம் வரும்போது ஆடியன்ஸ் பாஸ் பண்ணி ரிவைண்ட் பண்ணி என்ன சொன்னாங்க என்ன காமிச்சாங்கன்னு தெளிவாக பார்த்து அதை கிளாரிஃபை பண்ணிப்பாங்க. பிகாஸ் இது கூட்டத்தில் உட்காந்து பார்க்குற படம் இல்லை, வீட்டில் தனியாக நம்ம ரூமில் உட்காந்து பார்க்குற படம். ஒரு சில பேர் கண்டிப்பாக குறுகுறுன்னு பார்த்து மிஸ்டேக்ஸ்களை நிறைய கண்டுபிடிப்பாங்க. பொன்மகள் வந்தால் படத்துலையும் அது மாதிரி ஒரு சில மிஸ்டேக்ஸ்கள் இருக்குது. ஆனால் அதெல்லாம் டீட்டெயிலிங் அங்கங்கே ஒரு சில சீன்ஸில் இன்டெரக்டாக காட்டுறாங்க. இந்த படத்துலேயே கிளைமேக்ஸில் ஏஞ்சல்ன்ற ஒரு கேரக்டரை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாங்க. அந்த கேரக்டரை பற்றின டீட்டெயில்ஸ் ஏற்கனவே பார்த்திபனும் அவரோட ஜூனியரும் ஷட்டில் கார்க் விளையாடும் போது அவங்கள பற்றி பேசியிருப்பாங்க.
படம் பார்க்குற நமக்கு கிளைமேக்ஸில் யார் இந்த கேரக்டர் அப்படின்னு நமக்கு யோசிக்க தோணும். ஆனால் இந்த கேரக்டரை பற்றி ஏற்கனவே பார்த்திபன் ஒரு சீனில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பாரு. அதே மாதிரி இந்த படத்துடைய கிளைமேக்ஸில் லாஸ்ட் ஒரு 5 நிமிஷத்துல ஒரு வித்தியாசமான ட்விஸ்ட்ன்ற பேர்ல ஒன்னு வச்சிருப்பாங்க. ஜோதிகாவை ஏஞ்சல் மாதிரி காட்டுவாங்க. அது இந்த படத்துக்கு முழுசா தேவையே இல்லாத அந்த சீன் வர்றதுக்கு முன்னாடி இந்த படம் முடிஞ்சிடுச்சு. இந்த படத்தை அப்படியே விட்டுருக்கலாம். பாதிக்கப்பட்டவங்க சொந்தக்காரங்களா இருந்தா தான் ஆக்ஷன் எடுக்கணுமா, மத்தவங்களுடைய கஷ்டங்களை நம்மளால உணர முடியாதா அப்படின்ற டயலாக்கு ஜஸ்டிபிகேஷன் கொடுக்குன்றதுக்காகவே இந்த கதையவே லாஸ்ட் ஒரு 5 நிமிஷத்துல வேற ஒரு பிளாட்ஃபார்ம் எடுத்துட்டு போயிட்டாங்க. ஒரு ரொம்ப யோசிக்கிற ஒரு அதிபுத்திசாலி எப்படி தடுமாறி சறுக்குவான்றத கிளைமேக்ஸ் நீ பார்க்கலாம். ரொம்ப மேதாவியாக யோசிக்கிறேன்ட்டு லாஸ்ட் 5 நிமிஷத்தில் இந்த படத்தை சறுக்க விட்டாங்க. இந்த படத்தோட கிளைமேக்ஸில் ஜோதிகாவோட சேர்ந்து பார்த்திபன், பாக்யராஜ், பிரதாப் போர்த்தன்லாம் எதையோ புதுசாக பண்ண போகிறாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆரம்பத்தில் அந்தந்த கேரக்டர் கொடுத்த பில்டப் சீன்ஸ்க்கும் அவங்களுக்கு கொடுத்த டயலாக்ஸ்க்கும் என்னமோ பண்ண போகிறாங்கன்னு நினச்சி பார்த்தா லாஸ்ட் ஹாஃப் அன் அவரில் இவங்க எல்லாரையும் டம்மி பண்ணிட்டாங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. அடுத்த படத்தில் சந்திப்போம். எனக்குன்னா நீ ரத்தம் கக்கிதான் சாக போற. ரத்தம் கக்கியா? என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க.